கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023 டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் அண்ட் கோகிலா விமென்ஸ் இன்னர்வேர் சப்போர்ட்டட் பை சுப்ரீம் மொபைல்ஸ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அனுஜ் டைல்ஸ் ஸ்பாட் பை ஜெயச்சந்திரன் சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபுல் ராயல் அசோசியேட் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸஸ் சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் Niagara Bath Fitting and Healthwear Hospitality Partner Hilton Chennai Novotel Chennai Chemies Road Food Partner Toppi Oppa Biryani A2B Sweets and Snacks Indian Veg Restaurant Beverage Partner Coca-Cola Snacks Partner Meet and Eat Sweet Partner Nandini Sweets Luxury Partner Boom Cars ஆச்சரிய போடுற மாதிரி நடிச்சு கொடுத்தார் அந்த படத்துல நிச்சயமா மாமன்னோட முழு வெற்றியும் அவர் சேர்த்து இதான் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எண்டே கிடையாது அடுத்ததான் வந்து ஒரு காம்போ என்ட்ரி அப்படின்னு சொல்லலாங்கா நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்கிறப்ப அப்படி ஒரு வைப் அப்படி ஒரு எனர்ஜி செட் ஆச்சு எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்காரணும்னு நினச்சா உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் மனசுலையும் உட்கார்ந்த ஒருத்தர் சமம் அப்படின்ற வார்த்தைக்கு சரித்திரத்தை சொல்கிற மாதிரி பல படங்களை கொடுத்த ஒருத்தர் இன்னொருத்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம சிரிக்கும் சிந்திக்கும் வைக்கக்கூடியவர் தமிழ் சினிமாவில் இன்றைக்குமே அவருக்கான இடம் எப்பொழுதும் அவர்தான் மட்டுமே இருக்கும் அந்த ரெண்டு பேர் உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாங்க எஸ் நம்மளுடைய மாமன்னர்கள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் நமது வடிவேலு ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்கிரீன் ப்ளீஸ் ஏ மன்னா விருதுனைவழங்குவதற்காக இயக்குனர் மாரி செல்வராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவருடன் இணைந்து விருதுனை வழங்குவதற்காக சுப்ரீம் மொபைல்ஸ் மிஸ்டர் கௌரி சங்கர் லோகநாதன் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஓகே ஸோ ஒரு கரங்களால் விருது யாருக்கு அப்படின்றத ஒரு ஏவில மண்டத்தி போல
This is the moment, ladies and gentlemen. நீங்க இந்த மேடையில் இருக்கிறதும் அந்த விருது உங்க கையில் இருக்கிறதும் கலாட்டாவிற்கு பெருமை என்ன, ரொம்ப 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 பெருமைப்படுத்திருக்கீங்க இந்த மேடையை. ஸோ இந்திய சினிமாவில் நீங்கள் ஒரு மாமன்னன், ஓரிரு வார்த்தைகள் உங்களிடம் இருந்தன. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த கலாட்டா டாட் காம் உடைய இந்த ஃபங்க்ஷனில் அந்த மாமன்னனுக்கு எனக்கும் இந்த படத்தில் ஒரு சிறந்த நடிகருங்கிற ஒரு ஒரு அடையாளத்துக்கு எனக்கு ஒரு அவார்டு தர்றாங்க. அதனுடைய அன்பு டைரக்டர் மாரி செல்வராஜுடைய கையால் வாங்கினதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய வெற்றி கொடுத்து எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு டைரக்டர் மட்டும் இல்லை, அன்பு சகோதரர் உதயநிதி சார் அவர்கள் ரெட் ஜெயினில் இந்த படத்தை பெரிய ஹிட்டு கொடுத்து பெரிய பொருட்செலவு பண்ணி இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து மிக மிகப்பெரிய புகழுக்கு இந்த படத்தை கொண்டு போனதுக்கு உதய் சார் வந்து ஒரு பெரிய காரணம். மாரி செல்வராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், ஒரு பழைய டைரக்டர் ஒரு பீம்சிங்கு ஏபி நாகராஜன் இந்த மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் கஷ்டத்தையும் தன்னுடைய வழியும் இந்த படத்தில் அழகாக ஒரு 30-40 டைரக்டருக்கு உள்ளக்கூடிய அந்த ஃபீல் அவரை வந்து ஸ்பாட்டில் பார்த்தேன். அதில் உழைச்ச அந்த அசன் டைரக்டர்லாம் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. இதான் உங்களுடைய ஆசீர்வாதம், எனக்கு எண்டே கிடையாது. அது உங்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம், ரசிகருடைய ஆசீர்வாதம், எங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், என் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம். இன்றைக்கும் உங்கள் முன்னால் இன்றைக்கி நிற்கிற காரணமே உங்களுடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த மேடையில் கலாட்டா வண்டர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் கொண்டாடிட்டு இருக்கோம், பெண்களுடைய நிறைய சாதனைகள் இந்த மேடையில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அண்ணனுடைய வாழ்க்கையில் உங்கள் அம்மாவை பற்றியும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பெண்மணியை பற்றியும் நீங்கள் சொல்லணும்ண்ணா எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவர் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப வறுமையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 7 புள்ள. என்னுடைய மனைவி நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர். அவங்க கிராமம், அவங்க பேர் விசாலாட்சி, எங்கள் அம்மா பேர் பாப்பா என்ற சரோஜினி, எங்கள் அப்பா பேர் நடராஜன். இப்படி ஒரு குடும்பம். வீட்டுக்குள்ளே போனால் சோகமாக இருக்கும், வெளியே வந்தால் ஒரே நகைச்சுவையாக இருப்பேன் நான். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை பூராமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துறேன். அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து புதுசாக எனக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சி தேவர் மகனில் என்னுடைய ஃபீலை காட்டினேன். அந்த தேவர்மனுக்கு பின்னால் என்னுடைய மனசில் இருக்க வழியெல்லாம் இந்த படத்தில் சொல்ல வச்சது என்னுடைய அன்பு சகோதரி மாரி செல்வராஜ் தான். இந்த மாமன்னன் படத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளையாக இருந்தாலும், ஒரு தகப்பனாக இருந்தாலும், ஒரு தாயாக இருந்தாலும், அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குங்கிற அந்த வழியை, என்னோட ஒரு சின்னவர் தான், இந்த வயசில் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அவர் ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு என்னுடைய புருவம் உயர்ந்துச்சு. எங்கள் அம்மா வந்து கஷ்டத்தை எடுத்து போராடினவ என் தாய். அந்த குடும்பத்தில் நான் ஒரு நகைச்சுவை நடிகனாக வெளியே வந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜீன் தான், எங்கள் அப்பாவுடைய ஜீன் தான். எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு வந்தவன் நான். எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா பெரிய நகைச்சுவை சிந்தனையாளர்.
எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. கடைசி காலங்களில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு நகைச்சுவை படத்தையும் பார்த்து அவங்கள நல்லா சிரிக்க வச்சேன். சிரிக்க வச்சு இல்லாமல் இடைக்காலத்தில் சினிமா வாய்ப்பு எனக்கு வந்து பல நல்லவங்கனால எனக்கு தடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடிய வச்ச புண்ணிய வாங்கிகளுக்கு அங்கே ஒரு நன்றி சொல்லணும். அந்த நேரங்களில் எங்கள் அம்மாவை போய் ரொம்ப அழகாக லைவில் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நல்லா சிரித்த முகத்தோடு எங்கள் அம்மா அந்த ஆசீர்வாதம் இன்னும் இருக்கனால தான் இன்றைக்கி மாமன்னன் ஒரு படத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து மாரி செல்வராஜ் மூலியமாக உதயநிதி சார் மூலியமாக இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாரி சார், ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் டு பி வாக்கிங் வித் லெஜண்ட் ஹிம்செல்ஃப், அவர் கூட பயணித்தது அந்த அவார்ட் வீடியோவில் கூட பார்த்தோம். நீங்கள் ஒரு ஒரு சீன் அப்படி நடிச்சு காட்டுறீங்க, அப்படியே அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பந்தம் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் பார்த்தோம், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பந்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அது என்ன சொல்கிறது, கனவு மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஆளை பார்த்து அது மனசுக்குள்ளேயே ஊறி போய் தினந்தோறும் வீட்டில் எல்லாருமே அதை பற்றி பேசி 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 ஸ்கூலில் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் ஒரு ஆளை பற்றி ஈஸியாக பேச முடியும், ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது சினிமான்னு ஒன்றை புரியதுக்கு முன்னாடியே, நம்ம சினிமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வடிவேல் சாருக்கும் நமக்கு ஒரு நெருக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே, சினிமாவை பற்றி தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கும் வடிவேல் சாருக்கும் பெரிய நெருக்கம் வந்துடுச்சு. அன்னையிலேருந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எத்தனையோ நாள் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். எந்த ஸ்கிரிப்ட் எழுதினாலும், அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ரொம்ப டிவைனாக மனசுக்கு நெருக்கமாக இருக்க ஒரு கேரக்டரை இது வடிவேல் சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நகைச்சுவை, நான் நகைச்சுவையை பிரதானமாக இல்லாட்டால் கூட என்னோடய கதைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயினை, அந்த வழியை, அந்த பொலிட்டிக்கலை கடத்துறதுக்கு ரொம்ப இயல்பாக நிஜமான மனிதர்கள் இருந்தால் பெட்டராக இருக்குமேனு தோணும். அப்படி நிஜமான மனுஷங்களை தேடுவோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவர் தான். அது பெரியர் பெருமாளாக இருக்கட்டும், என் பெரியர் பெருமாள் அப்பா கேரக்டருக்குமே நான் அதை யோசித்தேன். அப்போ கர்ணனில் ஏமன் கதை கேரக்டருக்கு யோசித்தேன். அப்புறம் வந்து மாமன்னன், மாமன்ட்ட உதயசாட்டை சொல்லும் போதே நான் வந்து இது வடிவேல் சார் பண்ணால் இந்த படத்தை பண்ணுவோம், இல்லைன்னா வேறு கதை பண்ணுவோம். ஏன்னா இது வடிவேல் சார் பிரத்யேகமாக வடிவேல் சார் மாதிரி வால் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்போ வடிவேல் சார் ட்ரை பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா பெரிய பயம் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு அவ்வளோ பயமாக இருக்கும், அந்த பயத்தை இப்படி சிரிச்சிட்டு இருந்தேன்ல, இந்த மாதிரி முதல்ல பேசி நான் முதல்ல யார் அவருக்கு, நான் அவரை என்னவா பார்க்குறேன், அவரை என்னவா எனக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கன்வே பண்ணிவிட்டு, நான் என்ன கேள்வி கேட்டாலும், நான் என்ன கரெக்ஷன் சொன்னாலும், நான் எவ்வளோ டேக் போனாலும் என் மேலே கோபமும் வருத்தமும் வராத மாதிரி முதல்ல ஒரு செல்ல நாய்க்குட்டியாக மாறி காலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வேலை வாங்க ஆரம்பித்தேன். ஏன்னா நல்லா தெரியும், எல்லோரும் அவ்வளோ ரசிச்சிருக்கோம்ல. அப்படி மாறினதுனால நான் என்னெல்லாம் கேட்டனோ, நான் எவ்வளோ நேரம் எடுத்து கேட்டனோ, எவ்வளோ மெனக்கெட்டு கேட்டனோ, எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டனோ, எல்லா நேரமும் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னால் அது ஆச்சரியப்படுற மாதிரி நடித்து கொடுத்தார். அந்த படத்தில் என்னோடய எல்லா பயத்தையும் தவிடி பொடி ஆக்கினார். நிச்சயமாக மாமன்னோட முழு வெற்றியும் அவருக்கு சேர்த்து. பியூட்டிஃபுல்லி செட் சார், பியூட்டிஃபுல்லி செட். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னால் என் மேனேஜர் சொன்னார், நம்ம ரெட்ஜன் மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் 7:30 வந்தால் சரியாக வரும் அப்படின்னு என் மேனேஜர் சொன்னார். எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொல்லணும். அப்போ என் மேனேஜர் அவன்கிட்ட சொல்கிறார், யார், ரெட்ஜன் மேனேஜர் சதீஷ் சொல்கிறார், மாரி செல்வ சார் டைரக்டர் சார்கிட்ட நீ என்ன ரீமென் பண்ணுங்கள் என்னமோ சொல்கிறார், தெரில எனக்கு. அதை என் மேனேஜர் என்கிட்ட சொல்கிறான், அண்ணே டைரக்டர் ரிமாண்ட் பண்ணால் தான் வருவாராம். நான் சொன்னேன், டைரக்டர் எதுக்குடா ரிமாண்ட் பண்ணணும், கலாட்டா ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ரிமாண்டுக்கு என்னடான்னு கேட்டேன். ரிமாண்டில் நேர் ரீ 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 அப்படின்னா இப்போ டைரக்டரை கேட்டேன். அப்படி ரீமன் என்னது ரிமைன் அவர்கிட்ட யோசனை கேட்டுக்கேன்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னையோட வேலையை வெட்டி போயிரு, நீ
உன் சாவகாசமே எனக்கு வேணாம். நான் தன்னால் ஏற்கனவே தமிழே தகராளாக கிடக்கு, என்கிட்ட எதுக்குடா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாளாக வேலை பார்க்குறது தெரியாதா உனக்கு? அது டேரக்டர் சொன்னேன், என்னை ரிமாண்ட் பண்ணால் தான் நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டார். தமிழில் இருக்க சுகம் உலகத்திலே இல்லைம்மா. கண்டிப்பா காமெடியை ரசிச்சிருக்கோமோ, அவருடைய நடிப்பை ரசிச்சிருக்கோமோ, அவரோட டான்ஸுமே ரசிச்சிருக்கோம். நான் ஆடணுமா? ஆமாம் சார். Thank you so much. Thank you, Vadiveli sir. Thank you so much. மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு என்று தரையில் வீழ்ந்து போனதே, திசையும் போனது திமிரும் போனது, தனிமை தீயிலை வாடினேன். கலாதா நட்சத்திர அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023 டைட்டில் ஸ்பான்சர் GT ஹாலிடேஸ் அண்ட் கோகிலா விமென்ஸ் இன்னர்வேர், சப்போர்ட்டட் பை சுப்ரீம் மொபைல்ஸ், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் அனுஜ் டைல்ஸ், ஸ்போர்ட் பை ஜெயச்சந்திரன், சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளோர் ராயல் அசோசியேட் ஸ்பான்சர், பாப்பி மேட்ரஸஸ், சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ், நயாகரா பாத் ஃபிட்டிங் அண்ட் ஹெல்த் வேர், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹில்டன் சென்னை, நோவோட்டல் சென்னை, செமியஸ் ரோட், ஃபுட் பார்ட்னர் தொப்பியோப்பா பிரியாணி, A2B ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட், பிவரேஜ் பார்ட்னர் கோகோ கோலா, ஸ்நாக்ஸ் பார்ட்னர் மீட் அண்ட் நீட், ஸ்வீட் பார்ட்னர் நந்தினி ஸ்வீட்ஸ், லக்ஸுரி பார்ட்னர் பூம் கார்.